மார்க் எழுதின சுவிசேஷம் 2:23-28 மார்க் 2:23-28. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது அவன் அபியாத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார்.